வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்த அத்துணை நபர்கள் மீதும், குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் நம் மனைவி மக்கள் தாய் தந்தையர்கள் மீது அல்லாஹ்வுடைய கயிர் பரகத்துகள் நின்று நிலவட்டுமாக. ஜுமானுடைய பரகத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானா என்ற துவாக்களோடு ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நிலைகள் எப்படி இருக்கும் என்று பேசக்கூடிய அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா காலங்களிலும் மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பேசுவார். எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் அழகாக தெளிவாக எடுத்து சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே மூமின்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் பொழுது இந்த மூமின்கள் வாய் திறந்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தை. மகிழ்ச்சியான எந்த ஒரு நிலை நடந்தாலும் அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எல்லாமே என்ற அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் எண்ணத்தோடு முடித்து விடுவார். ஏதேனும் ஒன்றை வியந்து பார்த்தால் அப்பொழுது அவர் சொல்லுவார், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை போல, அல்லாஹ் நாடியது அது என்று அவர் சொல்லி முடிப்பார். இதே போன்ற மறுபகத்திலே தனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டாலும் அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த மூமின் அடுத்து சொல்வார், அவ்வளவுதான். முசீபத்துகள் ஏற்படுத்தும் பொழுதும் கூட அந்த முசீபத்தையும் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டே புகழ்வார், இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆனிலே அல்லாஹ் அழகாக சொல்வார், அலிஃப் லாம் சூரா சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப பகுதிகளிலே புரட்டி பார்த்தால் இந்த ஆயத்து வரும், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த மூமின்களுடைய பட்டியலை அல்லாஹ் பேசிக்கிட்டே வரும்போது மூமின்னா யார் தெரியுமா? தொழுவாரு, ஓதுவாரு, ஜகாத் கொடுவாரு, ஹஜ் செய்வாரு, நல்ல காரியங்கள் செய்வாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய அல்லாஹ் முசீபத் ஏற்பட்டால் அப்பொழுது அவர் சொல்லுவார், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள் என்றும் கூட அந்த நேரத்திலும் சற்றும் தடையில்லாமல் தன் நாவிலிருந்து அவர் மொழிவார், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் வாழ்க்கை துஆக்களோடு சேர்ந்தது, நம் வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திக்ர் ஞாபகத்தோடு சேர்ந்தது. அதை தவிர்த்து நம்மளால உலகத்தில் வாழவே முடியாது. தூங்கும் பொழுதும் கூட அப்பொழுது அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுமா பிஸ்மிகா ஊது வ அஹ்யா, அல்லாஹ் நான் சின்ன தூக்கத்துல மௌத்தா போக போறேன், என்ன நீதான் உயிர் பிச்சு எழுப்பணும், அவ்வளவுதான் சொல்லிட்டு கடைசி வார்த்தை. காலையில எந்திரிச்சார்னா ஹயாத், இல்லைன்னா மௌத், அவ்வளவுதான். நிலையை ஒப்படைக்கிற நல்ல விதத்துல அல்லாஹ்வுமா பிஸ்மிக்க, உன் பெயரை சொல்லி அமுத்து, நான் மௌத்தா போறேன். நம்ம தூங்குறது என்னமோ நம்ம சாதாரணமா நினைச்சோட தூக்கம் சீர் மௌத், மௌத்தினுடைய டெமோ தூக்கம். உலகத்துல டெமோ காமிக்கிறான் அல்லாஹ், 8 மணி நேரம் இரவுல நைட்டு 10 மணிக்கு படுத்து தூங்கக்கூடிய நீ சுபுக்கு எந்திரிக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. பக்கத்துல யாரு வந்தா உட்கார்ந்தா, என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்க, நாம தூங்கும் போது நம்மளை சுத்தி என்ன நினைச்சு, எதுவும் தெரியாது. அதனாலதான் மூமின்களுக்கு முகம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவும் சொல்லி தந்தாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல உங்களுடைய ஜசத்தை ஒப்படைச்சிட்டு தூங்கிருங்க, அல்லாஹ் பிஸ்மிக்க அமுத்து, நான் மௌத்தா போறேன், என்ன நீதான் காலையில நல்ல சலாமத்தா உயிர்ப்பிக்கணும், அல்லாஹ் எந்திரிச்சாருன்னா ஹயாத்து, இல்லைன்னா மௌத்து. எந்திரிச்சுட்டாருன்னு வைங்கல, அப்ப அவர் சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ அஹ்யானா பஅதமா அமாதனா வைலைல் நுஷூர், என்ன சின்ன தூக்கம் தூங்க வச்சு மௌத்தா போக வச்சு, நான் தூங்கி எந்திரிச்சு மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து அல்லாஹ்வுக்கே புகழ்ந்து, அல்லாஹ் தூங்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவு, எழுந்திருக்கும் பொழுதும் அல்லாஹ், எந்திரிச்சாருன்னா இந்த ஊர்ல
எந்திரிக்கலாம் அவர் ஓத மாட்டாரு, சுத்தி இருக்கிறவங்க ஓதுவாங்க. இன்னால் இல்ல போயிட்டா இளையராஜு அவ்வளவுதான். மனிதனுடைய வாழ்க்கை நைட்டு தூக்கத்திலே தினமும் டெமோ காமிக்கிறான். இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கை நிலையல்ல. நீங்கள் இந்த உலகத்துல எப்பொழுது செல்வீர்கள், என்னிடத்தில் வருவீர்கள் என்பதற்கு உண்டான உத்தரவாதம் உலகத்துல யாரும் தர முடியாது. டேட் ஆஃப் பர்த் தெரிந்த மனிதனுக்கு டேட் ஆஃப் டெத் தெரியவே தெரியாது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் நான் எப்போ பிறந்தேன்றது தைரியமா மேடையில் நின்று சொல்லக்கூடிய ஒருவர், எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒருவர், உலகத்தினுடைய அதிநவீன தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருவர், நான் எப்போ மௌத்தா போவேன்ற நினைவு தினத்தை யாருமே ஞாபகத்துறை சொல்ல அல்ல. அவனுடைய கட்டுப்பாட்டில் அதை வைத்திருக்கிறான். எனவே தூங்கினாலும் சரி விழித்தாலும் சரி மூமென்களுடைய நிலை அல்லாஹ்வை சார்ந்தது. மகிழ்ச்சி நடந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்தது, துன்பம் நடந்தாலும் அது அல்லாஹ்வையே சார்ந்தது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இது எல்லாம் செய்யக்கூடிய இந்த மூமின் துன்பம் ஏற்பட்டாலும் இப்பொழுது இவர் சொல்லுவார், இன்னால் இல்லாஹ்வை இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த துன்பம் சமூகத்தின் ரீதியாகவும் நடக்கும், சமூக ரீதியாகவும் நடக்கும், குடும்ப ரீதியாகவும் நடக்கும். மூமின்களுக்கு வரக்கூடிய சோதனை பல வகைகள்ல வரும். ஒண்ணு தன்னை சார்ந்து வரும், தனக்கு வரும் சோதனை, தனக்கு வரும் வேதனை. இன்னொன்னு தன் குடும்பத்தார்களுக்கு வரும், இன்னொன்னு தன் ரத்த சொந்த உறவுக்கு வருவது, இன்னொன்னு தன் ஊர் மகளாவாசிகளுக்கு வருவது, இன்னொன்னு தன் வாழக்கூடிய அந்த குறிப்பிட்ட இலாக்காவுக்கு வருவது, இன்னொன்னு நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பிற மாநிலத்தில பிற நாடுகள்ல வரக்கூடியது. அப்படி ஏற்பட்ட முசீபத்தினால் சமீபத்திய ஒரு வார காலமாக சச்சேதக்குரிய 10 நாட்களை கடந்து கேரளா வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவும் அதனுடைய மரணங்களும் அல்லாஹு அக்பர். இரவு தூங்கிய அதே மக்கள் சற்று யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க நாம காலையில எல்லாரும் இருப்போமா இல்லையான்றது இல்ல, நம்மளுடைய உடல் கிடைக்குமா கிடைக்காதான்றது கூட யாரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னமோ அது நடந்து விட்டு. இந்த நேரத்திலும் மூமின்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னால் இல்லாதி வைனா இலகி ராஜீவ். அதை பற்றி விமர்சனமோ அதை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களோ மூமின்கள் பேச மாட்டார்கள். சொல்லுவார்கள் இன்னால் இல்லா, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வைனா இலகி ராஜீவ், நாம் எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள் என்று சொல்லி சற்றேறக்கூடிய இந்த 10 நாட்களாக நம்ம ஊர்ல வண்ணாரப்பேட்டையில ஒண்ணும் நடக்கலாது, வயநாட்டுல நடந்த ஒரு விபத்தை வண்ணாரப்பேட்டையில இருக்கக்கூடிய மக்கள் உட்கார்ந்து துவா செய்கிறோம் என்றால் அதுதான் ஈமானிய உணர்வு, அதுதான் அல்லாஹ்வுடைய ஞாபகம். நமக்கு அந்த மக்களுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு? குடும்ப ரத்த சொந்த உறவா, அல்லது தெரிஞ்சவங்களா, அல்லது நண்பர்களா, அல்லது பழக்கப்பட்டவங்களா? எதுவுமே இல்லையே. ஆனால் வயநாடு வயநாடு என்ற வார்த்தை ஒரு வார காலமாக நம் வாயில வருதுன்னா ஈமானிய உணர்வு, ஈமானிய பந்தம் அது. அது மூமின்கள் மூமின் அல்லாதவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யக்கூடிய துவா தான். இந்த ஒரு வாரமாக எல்லா பள்ளிவாசல்களையும் பள்ளிவாசலுடைய நிர்வாகம், பள்ளிவாசலுடைய இமாம்கள், பள்ளிவாசலுடைய முசல்லிகள், மகல்லவாசிகள் அத்தனை பேருமே வயநாட்டு மக்களுக்காக வேண்டி அதிலே மரணித்தவர்கள், அதிலே உயிர்ப்பித்தவர்கள், குட்டுயிராக மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி நாம் கை தேர்ந்தே கூடிய துவாக்கள். அதை தவிர வேற நம்ம கிட்ட என்ன இருக்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே துக்கம் மகிழ்ச்சி எது நடந்தாலும் நம்மளுடைய மீளுதல் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் என்பதைத்தான். இது போன்ற நிலச்சரிவுகளும் பூகம்பங்களும் சுனாமிகளும் பெரும் பேரழிவுகளும் கொரோனா போன்ற கொடிய வைரஸ்களுடைய மரணங்களும் நமக்கு பாடம் நடத்துவது இதுதான். நாம் அல்லாஹ்வுக்கே சார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்திற்குள். சரிங்க, இரண்டாவது இதற்கு அடுத்த கட்டம் என்ன செய்வது? இஸ்லாம் அதற்கும் வழி சொல்றது. போற போகல சரி, துவா செஞ்சுட்டு மட்டும் போயிடாம இந்த மூமின்களுடைய சிஸ்டம் பாரு எவ்வளவு அழகானது. கண்ணியத்திற்குரிய உள்ள உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான சிஸ்டம் இஸ்லாமியர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிஸ்டம். கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம துவா செஞ்சுட்டு ஒன்றும் பள்ளிவாசல தண்ணீர் வடிச்சு நாம போயிடல, ஒவ்வொரு பக்தர்களையும் துவா செய்வதோடு சேர்த்து அவர்களுக்காக வேண்டி உதவி செய்யுங்கள்
வாரம் இன்னும் தொடர்ந்து எல்லா இடங்களையும் நடக்கிறது என்றார். அதுதான் இந்த இஸ்லாமிய கம்யூனிட்டி ஏற்படுத்திய மாபெரும் தாக்கம். பிபிசி இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல் போன்ற பெரிய சமூக வலைதளங்களில இதையே கேள்வியா கேட்கிறாங்க. என்ன தெரியுமா? தெளிவா பச்சையாவே கேட்கிறாங்க. என்னன்னா, உங்களை போடுறவங்க வர்றவங்க எல்லாருமே பார்த்தாலே தப்பா பேச முடியும் இந்த காலத்துல. அதுவும் தாடி வச்சுக்கிட்டு சுப்பா போட்டுக்கிட்டு தலைமாவ கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறினாக்க ஒரு மாதிரியா பார்க்க முடியும் இந்த காலகட்டத்துல. ட்ரெயின்ல நைட்ல டிராவல் பண்ணி போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்ல இருக்கிறவங்க நம்மளை கேட்டு, நீங்க பாயா, எந்த சீட்டு உங்களுக்கு, ஐயோ இங்கதான், என் பக்கத்துல அப்படின்னு கேட்டு முகம் சொல்லிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களை மக்களை பார்த்தாலும் ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்ட காலத்துல ஏற்படுத்தப்பட்டது மீடியாக்களால, சமூக வலைதளங்களால, சமூக விரோதிகளாலும் துரோகிகளாலும், இஸ்லாமியர்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களுடைய ஒரு சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை வைத்து இஸ்லாமியர்கள்னாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு எண்ணத்தை மற்ற பாமர மக்களுடைய உள்ளத்துல சேர்த்துட்டு இந்த காலகட்டத்துல அவங்க கேட்கிற கொஸ்டின், இப்படி உங்களை எல்லாருமே பார்க்கும் பொழுதும் கூட நாம ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு ஓடி போயிடாம நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றீங்களே பள்ளிவாசல்ல, அவங்களுக்காக வேண்டி துவா செய்றீங்களே, அவங்களுக்காக வேண்டி வசூல் பண்றீங்களே, அவங்களுக்காக வேண்டி பணங்களை திரட்டி அவங்களுக்காக வேண்டி உதவி செய்யறதுக்கு பொடிய மலையில கூட நீங்க பொட்ல பொட்டமா பிரியாணி தூக்கி போய் கொடுக்குறீங்களே. அங்கே கேரளா நிலச்சரிவுல அக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சடலங்களை மீட்டெடுக்கிறதுக்கு இஸ்லாமியர்களுடைய பங்கு ஃபர்ஸ்ட் என்று இன்டர்நேஷனல் போன்ற சமூக வலைதளம் சொல்லுகிறது. முதல் தர மனிதர்களாக நீங்க வந்து நிக்கிறீங்களே, ஜமாத்துகளாக, கட்சிகளாக, கூட்டங்களாக, இயக்கங்களாக, இஸ்லாத்துல உள்ள இந்த இஸ்லாமியர்கள் குறிப்பாக தமிழ்நாடு, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான இயக்கங்கள் அந்த மீட்பு பணியில முதலிடம், பல கட்சிகள் மீட்பு பணியில முதலிடம். நாம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நாம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எல்லா கட்சிகளும் இயக்கங்களும் முதல் ஆளா போய் நின்றுகிட்டு அந்த மலையில சாப்பிடுறது கூட ஒண்ணு இல்லாம பச்சை தண்ணி குடிச்சிட்டு வேலை பாக்குறாங்க. அவ்வளவு வேலை செய்யறாரு ஒரு பாய், அந்த நேரத்துல ஒரு மண்ணு கொடுக்குறாங்க, மண்ணு சாப்பிடுறது கூட நேரம் இல்லாம அந்த மண்ணை தோண்டி சடலத்தை எடுத்துட்டு இருக்கிறார். கேட்டார்கள் கேள்வி, சமூகம் உங்களை இவ்வளவு குத்தும் பொழுதும் கூட அதையெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு நீங்க ஓடி போய் முதல் நாளா உதவி செய்றீங்களா? எப்படிப்பா இந்த மனசெல்லாம் வருகிறது? கணேசத்துக்குரியவர்களே, ஆழமான கருத்து. சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பேசும் பொருளாகவே இது ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு மூணு நாளாக வங்கதேசத்துல ஆட்சிக்கு விழுந்து வங்கதேசத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரு அமைதி சூழ்நிலை இல்லாத போது அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அங்க இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பள்ளி ஜமாத்து கோவிலுக்கு வெளியே வந்து சேர் போட்டு உட்கார்ந்து ஒரு ஆளும் கோவில்ல தொடக்கூடாது, எல்லாம் எங்க பாதுகாப்புல வச்சிருக்கு சொல்லி கோவிலை பாதுகாக்கிறார்கள். மதரசா மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் கடைகளையும் கோவில்களையும் வெளியே மதரசா மாணவர்கள் இந்த பாதுகாக்கிறாங்க. வீடியோ இப்ப வந்துச்சு நேத்து சமூக வலைதளத்துல. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்கிறாங்க, உலகமே உங்களை அடிக்குது, உலகமே அல்லாஹ் பாதுகாக்கும், உங்களை தீவிரவாத முத்திர குத்தி உங்களை தொடர்த்தது, உலகமே உங்கள் மீது வன்மத்தை கொண்டுகிறது, உலகமே சதி செய்து உங்கள் மீது அவ்வளவு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செஞ்சும் கூட நீங்க எல்லாம் அந்த தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டது முதல் போய் நிக்கிறீங்களே, இந்த மனசு எப்படிவாயோ உங்களுக்கு வருது. சுபஹானல்லாஹ், அவர் பதில் சொன்னார், இந்த மனதை எங்களுக்கு பக்குவப்படுத்தி கொடுத்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال رسول الله صلى الله عليه وسلم سل من اطعك واعف عمن ظلمك واحسن الى من اساءك. سل, நீங்க சேர்ந்து வாழுங்க. மன் கதா, உங்களை துண்டிச்சு வாழ்றாங்களா அவங்கள கூட சேர்ந்து வாழுங்க. நீங்க தலைவர் ஹுசூர் முகமது சல்லா அலி சொல்லம் சொன்னாரு, துண்டிக்கிறாங்க, நீங்க வீட்டு வாசலுடைய மிதிக்கவே கூடாது, இந்த முஸ்லிம் போவார்,
அவமானப்படுத்துவாங்க, வான் கூட கேட்க மாட்டாங்க, டீ சாப்பிடுறது கூட சொல்ல மாட்டாங்க, உட்கார கூட சொல்ல மாட்டாங்க, இன்னும் சொல்ல போனா நீ ஏன் வந்த அப்படின்னு கூட கேட்பாங்க. சொல்லுவாரு, ஹுசூருனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் வந்திருக்கிறேன். நம் வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி பழைய கதையெல்லாம் நான் மறந்துட்டு, குடும்பத்துல நடந்த சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யாருக்காக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வந்திருக்கேன். போறோமா இல்லையா? இந்த பக்குவத்தை முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து கொடுத்தார். துண்டித்து வாழ்ந்தாலும் சேர்த்து வாழும், உங்களுக்கு அநியாயம் விளைத்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ்வுக்கு அதுதான் இன்னைக்கு நாம செய்யறோம். மன்னித்தல் என்ற வார்த்தை மட்டும் இந்த உலகத்துல இல்லைன்னா யாருமே நிம்மதியா வாழ முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பாடமாக நடத்தினார், எப்படி மன்னிக்கணும்ன்றதை நபி கற்றுக் கொடுத்தார். ரெண்டு பேருக்கு மத்தியில நடக்கக்கூடிய பிரச்சனை, அந்த யூத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை எப்படி புடிச்சார், சட்டை புடிச்சார் எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நானும் அவருக்கான ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நீங்க எதுக்கு நடுவுல எப்படி தடுக்க வந்தவரை சால்வ் பண்ணாங்க நபி, அதை பாதித்தது என்னடாது. மாபெரும் ஒரு தலைவரனுடைய சட்டையை சுபாவை புடிச்சு நிற்கும் போது பக்கத்தில் இருந்த படை தளபதி என் தலையை வெட்டியிருந்த நேரம், எனக்காக வேண்டி அவங்க பேசினாங்களே, பார்த்தார்கள் அந்த பண்பு நற்பண்பு குணத்தை பார்த்து இந்த அளவுக்கு இஸ்லாம் பொறுமையையும் மன்னித்தலையும் கற்றுத்தருகிறதா, எதிரிக்கு கூட நல்லது செய்ய நினைக்கிறா, உடனே இஸ்லாத்தை வெளியேற்றுக் கொண்டார் அல்லாஹ். இதுதான் இஸ்லாம், அநியாயம் செய்தார் மன்னித்து விடு. வாஹ்சி இலாமன் அசாத இலைக்க, வாஹ்சி இலாமன் அசாத இலைக்க, உங்களுக்கு தீங்கு இழைத்தாலும் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், நல்லது செய்யணும். தெரியுது தீங்குதான் பண்றாரு, எனக்கு நல்லதே பண்றது இல்லைங்க, எனக்கு பொழுதன்னைக்கும் தொந்தரவு தராருங்க பக்கத்து வீட்டுக்காரு, எனக்கு பொழுதன்னைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு மேல் வீட்டுக்காரு, என்ன பொழுதன்னைக்கும் திட்டிக்கிட்டே இருக்காரு மேல ஏறும் போது கீழ் வீட்டுக்காரு, சுத்தி நாலு பக்கமும் அவருக்கு தீங்குதான். ஆனா டெய்லி அவர் வீட்டுக்கு ஏறும் போது அந்த நாலு வீட்டுக்கும் தான் வீட்டுக்கு வாங்கி போற சாக்லேட்ல நாலு ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு போறார். இந்த பார்த்த இன்னொருத்தர் கேட்டார், இல்லையாப்பா நாலு பேருமே உங்க டெய்லி இவ்வளவு தொந்தரவு பண்றாங்க, ஆனா அந்த நாலு பேருக்கும் தேடி படியேறி நீ போய் சாக்லேட் கொடுத்துட்டு போற என்ன இல்ல திருத்திக்குவாரு என்னைக்காவது ஒரு நாள், மறுநாளும் செய்யறாரு, அதை விட கூடுதலா திட்டுறாரு, சாக்லேட் எல்லாம் கொடுத்தா திட்டது விட்டுருவோம் நினைச்சியா, ஒன்னா உடமானா அப்படின்றாரு, கொடுக்கிறாரு கொடுக்கிறாரு கொடுக்கிறாரு, ஒண்ணு ரெண்டு நாள் இல்ல ஒண்ணு ரெண்டு வருஷம், பத்து வருடம் கழிகிறது, பத்து வருடத்திற்கு பின்னால் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்தா அந்த நாலு பேரும் இவருடைய வலது கைகளாக வந்து நிற்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இவரை பத்து வருஷமா நாங்க தீங்கு செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அவர் போனா திட்டுவோம் வந்தா திட்டுவோம், அவரை பார்த்தாலே ஏசுவோம், அவரை பத்தி புறம் பேசுவோம், ஆனா இவர் பத்து வருஷமா எங்களுக்கு மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார், அதை நாங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம், எனவே எங்களுடைய லைஃப் ஃபுல்லா இவரை நாங்க இனிமேல் எதுவும் செய்ய மாட்டோம்னு அல்ல மாத்தினா பாத்தீங்களா, பத்து வருஷம் கேட்கப்பட்டது பவர், தீங்கு செய்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்திருக்கு, அதுதான் இஸ்லாம் கற்றுத்தரணும். அது என்னைக்காவது ஒரு நாள் மாறிடும். இந்த சாப்டரை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததுனாலதான் இந்த உம்மத் இன்னைக்கு வரைக்கும் சரி, நமக்கு யாரு என்ன தீங்கு செய்தாலும் நாம முத அளவு என்ன செய்யறோம், நன்மை செய்யறோம், அதை தடுத்தாலும் நாம சொல்றோம், எம்பா அவருக்கு எல்லாம் எம்பா கொடுக்குறீங்க, அவர் நம்ம எதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, அவர் ஒரு மனிதன், அவர் செஞ்ச கெட்டதை அதனுடைய தீமை அதை விட்டுருங்க, இனிமேல் உள்ளதை பார்ப்போம்னு சொல்லி நாம ஓரத தெரியுமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத்தில் கற்றுத்தந்ததுனாலதான், அதுக்குதான் சொல்ல வந்தேன், இதனாலதான் இன்றைக்கு வயநாடு மட்டுமல்ல, வயநாடாக இருந்தாலும் சரி, அங்கே அஸ்ஸாம் அங்கே பீகார் அங்கே ஒடிசா அங்கே டெல்லியாக இருந்தாலும் சரி, முதல் களத்தில் நிற்பவர்கள் முஸ்லிம்கள். சுபஹான் அல்லாஹ் கற்றுத்தந்த இந்த உம்மத்தினுடைய அழகிய பாடம் அது, நற்குணம் அது. விரிவாக்கத்திற்காக வேண்டிய ஒரு செய்தியை சொல்லுகிறேன், இப்ப 2024
இன்னைக்கு உள்ள நிலவரத்துல மக்களுடைய மனதில் அல்லாஹ்வுடைய கிருபையினால முஸ்லிம்கள் என்றால் இருந்த அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த தீய எண்ணங்கள் போக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நல்ல சேவைகளின் மூலமா உள்ளத்தில எல்லாம் நல்ல உள் இடம் கொடுத்திருக்கிறார், நல்ல இடம் கொடுத்திருக்கிறார். 30 வருஷத்திற்கு முன்னாளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய தீவிரவாதம் என்ற ஒரு தீவிர பிரச்சாரம், அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியதை நம்மளால பார்க்க முடியும். 20 வருடத்திற்கு முன்னால மீடியாவுடைய வளர்ச்சி இல்லாத நேரத்தில் நம்ம கையில எந்த மீடியாவும் பெரிய அளவுக்கு இல்லாம யூடியூப் போன்ற பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் இல்லாத நேரத்துல செய்தியில அவங்க சொல்றது மட்டும்தான் செய்தி என்ற நேரம் வந்த போது என்ன செய்தியில போறாங்களோ அதை அப்படியே நம்பி அது ஒரு கூட்டம். எங்கேயாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உடனே அப்துல் காதர் அப்துல்லா என்ற ஒரு பேரை போட்டோடனே முஸ்லிம்கள் வாயினாலே அது யார் செஞ்சா என்ன செஞ்சா ஏன் பின்னாலே சுதந்திரம் வருகிறது. ஆகஸ்ட் 15 அடுத்த வாரம் இந்தியாவுடைய தேசத்தந்தை அந்த காந்தியடிகளை சுட்டவர் அவருடைய கையில முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி சுட்டுகிறார். கடைசியான இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உள்ள போது பாக்குது கையில பச்சை குத்துறோட நைட்டு சைனி புள்ள என்ன தெரியுமா, யாரோ ஒரு முஸ்லிம் காந்திய சுட்டுட்டாரா முகமது இஸ்மாயிலா பேர் வந்துச்சு 1942க்கு பின்னால். ஆனால் அன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்தார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய இன்டெலிஜென்ட் உள்ள பூந்து அவர் யார் என்ற எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கடைசியாக முடிவு செய்யப்பட்டது அவர் தான் நாதுராம் கோட்சே. நான் சொல்ல வந்தது இவ்வளவு வருஷங்களாக அப்படியே தொடர்ந்து 50-60 வருஷமா வந்த அந்த கெட்ட பெயர்களை இன்னைக்கு பரவலான சமூக வலைதளங்களின் மூலமாக அல்ல அதை உடைக்கிறார். இங்க ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது அப்படி இல்லப்பா இதுதான் உண்மை அட்மிட் மீடியா என்று எல்லாம் சொல்லி உண்மை தகவல்களை சொல்லக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு நம் கண்ணுக்கு முன்னால் வருகிறது. எனவே போலிகள் மங்கி போய்விட்டு ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்தது இப்ப தெரியுது. வயநாடுக்கு நாம யாரும் போல கேரளாவுக்கு, ஆனா கேரளால என்ன நடக்குது அப்டேட் அடுத்த செகண்ட்ல நம்ம கையில செல்போன்ல வீடியோக்கள் வழியாக செய்திகள் வழியாக பார்க்கிறோமே. ஒரு காலத்துல இது இல்லாதனால எதுவுமே செய்ததை தெரியாமல் மறைத்து மறைத்து முஸ்லிம்கள் மீது கொட்டிய வன்மங்கள் இன்றைக்கு போகப்பட்ட அதைகள் எல்லாம் சமூக வலைத்தளத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கிறது என்றால் நல்லா உள்ள மாபெரும் வழக்குதான் அது. அப்போ 20 வருஷமா நம்மள அப்படி அப்படின்னு சொன்ன மக்களுக்கு மத்தியில நாம நல்லது செஞ்சு செஞ்சு எந்த ஹதீஸ் நான் முன்னாடி சொன்னல உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் நல்லது செய்யறத கட்டுப்பட்டு நாம நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அல்லாஹ் இன்னைக்கு அந்த நன்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். நேத்து திண்டுக்கல்ல ஒரு இஸ்லாமியர் நிசாமுத்தீன் என்பவர் விருந்து வைத்து ஊர் விருந்து வைத்து வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு வயிறாறு போட்டு மொய் விருந்து என்ற தமிழர்களுடைய பண்பாட்டான அந்த மொய் விருந்தை வச்சு எல்லோரும் நல்ல முறையில சாப்பிட்டு இலைய படைச்சுட்டு அதுக்கே என்ன வசூல் போவாங்க காசு பணத்தை வச்சிருப்போம். இலை எடுத்துக்கொண்டு அந்த காசை வசூல் செய்ததுல எத்தனையோ ஆயிரங்கள் சேர்ந்தது அந்த பண மொத்தமும் எங்க வயநாட்டு மக்களுக்கு சொல்லாதது. நேத்து ஒரு பரவலான ஸ்பிரிட்டிங் மெசேஜ் பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் எல்லாம் வெளியிட்டு பேட்டி கேட்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க சொல்லுகிறாங்க மாற்று அன்பு சகோதரர் அவர் சொல்றாரு நிஜாம் பாய் எங்களை கூப்பிட்டாரு திண்டுக்கல்ல பல சேவைகள் செய்யறவரு நாம வசூல் பண்ணாக்கா நேர்ல போகும்போது எப்படி சொல்றாங்க நேர்ல போனா 50 ரூபாய் கொடுப்பாங்க 100 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு மாதிரியா இருக்கும். அதனால கண்ணியமா மொய் விருந்து வச்சு அந்த மொழியில நல்ல விருந்து சாப்பிட்டு இலக்கியில வசூல் பண்ணா யாருன்னு தெரியும் காசு. அந்த மாதிரி கண்ணியமான முறையில மொய் விருந்து எங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்து வசூல் பண்ணி அந்த பணத்தை வயநாட்டு மக்களுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நேற்றெல்லாம் வந்த செய்தியை நாம இன்னைக்கு பார்த்தோம். சொல்லாதான் கண்ணியத்துக்குரியவர்கள் நிஜாமுத்தீன் பாய் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில எந்த மூளை முழுக்கள்ல சென்றாலும் இஸ்லாமியர்களுடைய பண்பு முதலே நிற்கும் என்பதற்கு இதுவெல்லாம் முதலே உண்மை உண்டாகும். எனவே நமக்கு எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடக்கிறது என்பதை
கூட்டமைப்பு இருக்கும் வாலிபர்களுடைய இளைஞர்கள் சங்கம்னு ஒண்ணு இருக்கும், வயோதிகர்களுடைய சங்கம்னு ஒண்ணு இருக்கும், இப்படி எல்லாத்துக்கும் மத்தியில மருத்துவ குழுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மருத்துவ குழு கண் பரிசோதனை, ரத்த பரிசோதனை எல்லாமே செய்வாங்க. பேரிடர் குழுக்கள்னு ஒண்ணு இருக்கும். சுபஹானல்லாஹ், நாம பள்ளிவாசல் மட்டும் வைக்கிறது இல்ல, பள்ளிவாசலை சுத்தி பைத்துல்மால், மருத்துவ குழு, பேரிடர் குழு என்றெல்லாம் சமூகத்திற்கு என்னென்ன பயன் தருமோ பயன்பாடான விஷயத்தையும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் செய்வதனால்தான் அந்த பள்ளிவாசல்களை சுத்தி ஏதேனும் ஒரு நல்ல சேவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்து மக்கள் பயனடைந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை ஒண்ணு சாதாரணமா விட்டுறல, நல்ல நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்து நடந்தால் மாஷா அல்லாஹ், முசீபத்து நடந்தால் இன்னாவில்லாஹ், அவ்வளவுதான் நம் வாழ்க்கை. அப்படி முசீபத்து நடந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்குத்தான் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தித்தான் கேரளாவில வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் எல்லாம் சென்ற வார ஜும்மாக்களிலேயும் செய்து அனுப்பி வைத்திருக்கிறோம். கலங்களிலே நின்று கஷ்டப்படக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள், கூட்டங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் நற்குலையை வழங்குவானாக, அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கத்தை செய்வானாக, அல்லாஹ் அவர்களுடைய சேவைகளை பொருத்தி கொள்வானாக. வண்ணாரப்பேட்டையிலிருந்து வயநாடு செல்லாவிட்டாலும் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வாங்க. நாம் கொடுக்கக்கூடிய ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் இஹ்லாசாக கொடுத்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. எனவே இது போன்று இஸ்லாமியர்கள் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எதிரிகள் நம்ம எந்த விதத்தில் வந்து தாக்கினாலும் அதையெல்லாம் தட்டிவிட்டு உயர்ந்த ஈமானிய பண்பில் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷரியத்தினுடைய, தீனுடைய, மார்க்கத்தினுடைய வழியை காண்பித்தார்களோ அந்த வழியில் வாழ்ந்து நல் வாழ்க்கை வாழ்ந்து நாளை அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கேயும் ஒன்று சேர்ப்பானாக. அந்த சொர்க்கத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்